Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்னுடைய birthday vlog தான் பார்க்க போறீங்க. அம்மாக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். ஹேப்பி பர்த்டே சொல்லுங்க. டுடே ஹர் பர்த்டே. ஹேப்பி பர்த்டே சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. ஹேப்பி பர்த்டே சொல்லுங்க. எந்த பர்த்டேயில் நைட் 12 மணிக்கே என்னுடைய மகளும் என் ஹஸ்பண்டும் எனக்கு விஷ் பண்ணி கிஃப்ட்டுமே வந்து கொடுத்தாங்க. இதுதான் வந்து எனக்கு கிடைச்ச கிஃப்ட். நான் நிறைய நாளாக பிரேஸ்லெட் ஒன்று இப்படி வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதுக்காக அந்த கிஃப்டையே என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தார். ரொம்பவே அழகாக இருந்தது. எனக்கு வந்து ரொம்பவே அது பிடிச்சிருந்தது. என்னுடைய பர்த்டே மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எப்படி போனதுன்னு தான் இந்த ப்ளாகில் நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். காலையில் எழும்பினதுமே நான் ஃப்ரெஷ்ஷப் ஆயினதுக்கப்புறமாக சாமி கும்பிட்டேன். அதோட வந்து என்னுடைய அப்பாவையும் வந்து நான் கும்பிட்டேன். அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லாட்டி நாங்கள் இந்த உலகத்துக்கே வந்திருக்க முடியாது. ஸோ அண்டே நாள் ஸ்பெஷலாக அவங்கள்ட்ட இருந்து பிளஸ்ஸிங் வாங்கி கொள்வது ரொம்பவே முக்கியம். அம்மா வந்து எனக்கு காலையிலே வந்து விஷ் பண்ணிட்டாங்க. அப்பா வந்து நான் எப்போவுமே சாமி ப்ரே பண்ணும்போது அவரையும் சேர்த்தே வணங்கிடுவேன். ஆனால் இன்றைய நாளில் ஸ்பெஷலாக அவர்கிட்ட இருந்து பிளஸ்ஸிங், அதோட வந்து பழைய நினைவுகள் எல்லாமே நினச்சி பார்த்து சாமியையும் வந்து நான் கும்பிட்டு கொண்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நார்மலாக பிரெட் தான் சாப்பிட்டோம். ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் இதில் ஷூட் பண்ணலை. அதோட வந்து லஞ்சுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் எதுவுமே செய்ய வேணாம்ன்ட்டு சொல்லியிருந்தார். என்னுடைய பர்த்டே என்றதால் என்னை ஃப்ரீயாக இருந்து மூவி ஏதாவது பார்த்துட்டு அப்படியே இருக்க சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் மட்டன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தோம். இது சீரக சம்பா பிரியாணி, ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் வந்து வழக்கமாக எடுக்கிறத விட போர்ஷன் சைஸ் வந்து குறைவாக இருந்ததுன்ட்டு தான் சொல்லணும். அனைமா இங்கே ஒரு பிரியாணி எடுத்தால் ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம். இது வந்து கொஞ்சம் போர்ஷன் சைஸ் குறைவாக இருந்த மாதிரி இருந்தது. அதோடவே வந்து இந்த சிக்கன் வந்து வாங்கியிருந்தோம். ரெண்டுமே வந்து ரொம்பவே சுவையாக இருந்தது. ஸோ பர்த்டே லஞ்ச் வந்து ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக கடையிலேயே வாங்கி முடிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து ஈவினிங் கேக் கட் பண்ணுறதுக்காக கட்லெட் கொஞ்சம் செய்யலாமன்ட்ருந்தேன். ஸோ சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமாக அதையும் செய்ய வேணும். லஞ்ச் எல்லாம் முடித்ததுக்கப்புறமாக நிறைய நேரம் ஃப்ரீயாக தான் இருந்தோம். ஸோ அந்த டைமில் சாக்ஷியோட கொஞ்சம் விளையாடிட்டு அதுக்கப்புறமாக மூவி பார்த்தோம். எப்போவுமே பர்த்டே நாட்கள் எல்லாமே கொஞ்சம் பிஸியாக போகிற மாதிரி இருக்கும் என்று நான் ஸ்பெஷலாக ஏதாவது வந்து செய்வேன். ஆனால் இன்றைக்கு வந்து நான் எதுவுமே செய்யாததால் நிறைய நேரம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. இதுவும் ஒரு வகையில் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு சாக்ஷியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடச்சதால அவமே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தா. ஸோ நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணதுக்கப்புறமாக நான் சாக்ஷியை வந்து தூங்க வச்சுட்டேன். ஹஸ்பண்டுமே வந்து அவோட சேர்ந்து தூங்கினார். அந்த டைமில் வந்து நான் கட்லெட் செய்கிறதுக்காக உருளைக்கிழங்கு எல்லாமே வேக வச்சு அதோட தோல் எல்லாத்தையுமே உரித்து எடுத்துக்கொண்டேன். இந்த கட்லெட் செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரத்திலேயே ஃபாஸ்ட்டாக செய்து கொள்ளலாம். ஸோ அதனால் வந்து நான் ஒரு ஸ்நாக்ஸாக இதை செய்திருந்தேன்.
கிழங்கு வேக வைக்கும் பொழுதே உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கொண்டேன். இப்போ கட் பண்ணி இதெல்லாமே உரித்து எடுத்ததுக்கு அப்புறமாக நான் இதுக்கு அந்த ஸ்டஃபிங் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு பேனில் எண்ணெயை சூடாக்கினதுக்கு அப்புறமாக நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து கொள்ள வேணும். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகினதுக்கு அப்புறமாக இதில் மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் தூள் ரெண்டுமே சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு வதக்கினாலே போதும். நிறைய நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நான் டின் ஃபிஷ் ஃப்ளேக்ஸ் தான் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் மீன் கூட வேக வச்சு சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி சிக்கன் சேர்க்கிறதாக இருந்தால் அது கூட வேக வச்சு சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக இதில் உருளைக்கிழங்கு சேர்த்து கொஞ்சமாக மிளகு சீரகம் பொடி பண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் போட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இதில் நீங்கள் லீக்ஸ் அல்லது ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்க விருப்பம் இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் நான் இன்றைக்கு சேர்க்காம தான் செய்கிறேன். மிளகுத்தூள், சீரகத்தூள் இது ரெண்டுமே நான் சேர்த்து ஒன்றாகவே இடித்து எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக இப்போ கட்லட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நான் 3 முட்டை எடுத்துருக்கிறேன். அதை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமாக பிரெட் க்ரம்ஸுமே நான் 1 கப் அளவுக்கு எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த ஸ்டஃபிங்ஸை போல்ஸ் மாதிரி பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து இந்த கோட்டிங் 2 தரம் கொடுத்துருந்தேன். அப்போ வந்து ஃப்ரை பண்ணும் பொழுது உடையாமல் இருக்கும், அதோட அந்த மேல் தோலுமே வந்து நல்ல திக்காக இருக்கும், சாப்பிடும் பொழுது நல்லா இருக்கும். ஸோ நான் 2 தடவை பண்ணி எடுத்துக்கொண்டேன். ஸோ கட்லட் எல்லாமே இந்த மாதிரி செய்தெடுத்ததுக்கு அப்புறமாக ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிள். ஹஸ்பண்ட் வந்து எதுவுமே செய்ய வேணாம்னு தான் சொல்லியிருந்தார். இருந்தாலுமே வந்து எனக்கு மனசுக்கு இல்லை. என்ன தான் வந்து கடையில் வாங்கி நாங்கள் சாப்பிட்டாலும் வீட்டில் வந்து ஏதாவது ஒன்று செய்தாத்தான் வந்து அந்த செலிப்ரேஷன் மூடே வந்து வரும். ஸோ அதனால் வந்து சிம்பிளாக வந்து நான் இதை செய்து எடுத்துட்டேன். இப்போ கட்லட் எல்லாமே சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா வந்து நல்ல கிறிஸ்பியான கட்லட் ரெடி ஆகிரும். இதுக்கப்புறமாக வந்து பலூன் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செய்கிறதுக்காக நான் பலூன்ஸ் எல்லாமே கட்டி கொண்டிருந்தேன். நான் இது எதுவுமே வேணாம் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் வந்து என் ஹஸ்பண்ட் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அது எல்லாத்தையுமே ஊதி கட்டி அந்த டெக்கரேஷன்ஸ் வேலையையும் செய்து கொண்டிருந்தேன். பாதி இந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாமே கட்டி செய்கிறது வந்து சாட்சியோட சந்தோஷத்துக்காகத்தான். அவன் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான்றதால நாங்கள் இதெல்லாமே எப்போவுமே செய்து கொள்ளுவோம். எப்போவுமே வந்து நான் தான் வீட்டில் கேக் செய்வேன். நான் இந்த தடவை வந்து கேக் வெளியில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். சாக்லேட் ஃபஜ் கேக் தான். எனக்கு வந்து அதில் டேஸ்ட் அவ்வளோ பிடிக்காது கடையில் வாங்குறத விட. அந்த விப்பிங் க்ரீமில் டேஸ்டே வந்து எனக்கு பிடிக்காது, பட்டர் க்ரீம் தான் பிடிக்கும். ஆனால் இதுதான் கிடைச்சதால இது வந்து வாங்கியிருந்தோம். அடுத்தது வந்து நான் செய்த கட்லட். இதெல்லாமே டேபிளில் வச்சதுக்கு அப்புறமா கேண்டில்ஸ் எல்லாமே வைக்க வேணும். நானும் சாக்ஷியும் ரெடியாகிட்டு வரும் பொழுதே ஹஸ்பண்டும் பிரதரின் லவும் சேர்ந்து பலூன் எல்லாமே மேலே கட்டி வச்சுருந்தாங்க. இந்த தடவை வந்து நான் க்ரீன் கலர் தான் 3 பேருமே வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தோம். கேண்டில் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு என்னுடைய வயசு என்னென்று தெரிஞ்சிருக்கும். என்னுடைய 28th பர்த்டே தான் இது. யாருக்கு பர்த்டேயாக இருந்தாலும் சாக்ஷி வந்து அவட பர்த்டேன்னு தான் நினச்சி கொள்ளுவா. ஸோ வந்து அவள் இங்கே கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறா. ஸோ கேக் எல்லாமே கட் பண்ணதுக்கு அப்புறமாக முக்கியமான வேலை ஃபோட்டோஸ் எடுக்கிறது. ஸோ கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்டான போசஸில் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கொண்டோம்.
ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறமாக கேக் கட்லட் ரெண்டுமே வந்து பக்கத்தில் வந்து என் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமாக நான் டின்னர் வந்து வீட்டில் தான் செய்தேன். லஞ்சுக்கு வந்து எதுவுமே செய்யாதால கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாம்ண்டு வெங்காயம் மாசி எல்லாம் ஃப்ரை பண்ணி சம்பல் மாதிரி செய்திருந்தேன். அப்புறமாக கீ ரைஸ், கூடவே வந்து சலட், கத்தரிக்காய் மூஞ்சு, அப்புறமாக சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன். இந்த ரெசிபிஸ் எல்லாமே டிலீஷியஸ் என்ற என் குக்கிங் சேனலில் இருக்குது. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவையண்டா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னுடைய பர்த்டே வந்து இப்படி தான் போனது. ரொம்பவே சிம்பிளாக நல்ல சந்தோஷமாக அன்றைய நாள் வந்து எனக்கு போனது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்யூ ஃபார்